சில நேரங்களில் சில இடங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் சேதங்கள் ஏற்பட்டிருக்குது அதனால் இந்த பதிவை நான் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த சொல்கிறேன் சில பேர் வந்து யூபிஎஸ் பேட்டரி வீட்டில் வச்சுருப்பாங்க அவங்க வீட்டில் சரியான எர்த் கனெக்ஷன் கிடைக்காமல் இருக்கும் கரண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாலும் அந்த கம்பி வழியாக வந்து கரண்ட் வரும் இது மேக்ஸிமம் யாரும் தெரியாது அதனால் இதை நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே இது கொஞ்சம் அவசரமான அவசியமான பதிவு இது எக்காலத்திலையும் தேவைப்படுற ஒரு பதிவு அதனால கொஞ்சம் முழுசாக கேட்டுக்கோங்க என்ன அப்புடின்னா உங்கள் வீட்டில் ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்குது அப்படின்னா எப்போது நார்மலாக கொட்டையில் கட்டி வச்சுருப்பீங்க ஆனால் இந்த மழைக்காலங்களில் இப்போ கூட புயல் வரப்போகுது இப்ப இப்போ நான் இந்த சொல்ல போகிற இந்த சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கேளுங்கள் என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு பழத்தை காற்று அடித்து எல்லாமே பிச்சுட்டு போகிற அளவுக்கு காத்தடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம ஜல்லிக்கட்டு காலைகள் மாடுகள் அதிகமாக வளர்க்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த புயல் கடந்து போகுது காரைக்குடி தஞ்சாவூர் மதுரை திருச்சி புதுக்கோட்டை இந்த லைனில் தான் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் மாடுகளை நீங்கள் கொட்டைகளை கட்டியிருப்பீங்க கொட்டை கொட்டகை வந்துட்டு தரமான கொட்டகையாக நாலு சு சுற்று சுற்று எல்லாம் அடைச்சிருக்குதா அப்படி இருந்தால் மட்டும் அங்கே கட்டுங்க அப்படி இல்லாட்டி நல்ல பொட்டல் பகுதியில் கட்டுங்க இன்னொரு விஷயம் உங்கள் ஏரியாவில் போஸ்ட் முறை இருக்குதான்னு பாருங்கள் விளைநிலங்களை நீங்கள் கட்டுறீங்க அதாவது வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே கட்டுறீங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல போஸ்ட் முறை இருக்குதான்னு பாருங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு எர்த்து சரியாக கிடைக்காது இந்த டைமில் எர்த்து சரியாக கிடைக்காது அப்படின்னா நல்லா காற்று அடிச்சுன்னு அந்த எடுத்து கம்பி வந்து பிச்சுட்டு போயிடும் பிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா டேரெக்டாக மேலேருந்து கரண்ட்டு வந்துட்டு நிலத்தில் பாஸ் ஆகும் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி போஸ்ட் இருக்கிற ஏரியாவில் கட்டாதீங்க அதாவது எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்க ஏரியாவில் தயவு செஞ்சு மாடுகளை கட்டாதீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் மழை நின்றுச்சு அதனால் நம்ம காட்டுக்கு ஓட்டிகிட்டு போகலாம் மழை கம்மியாக தான் பெய்யுது அதனால் நம்ம காட்டுக்கு ஓட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தயவு செஞ்சு முயற்சி பண்ணிடாதீங்க இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் இப்போ சொன்ன மாதிரி தான் புயல் டைமில் எக் எலக்ட்ரிக் அம்மங்கள்லேருந்து கரண்ட்டு பாஸ் ஆகும் பவர் சப்ளை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அலட்சியமா எடுத்துக்காதீங்க சில நேரங்களில் சில இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுருக்குது அதனால இந்த பதிவு நான் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த சொல்றேன் என்ன அப்படின்னா சில பேர் வந்து யூபிஎஸ் பேட்டரி வீட்டில் வச்சிருப்பாங்க அவங்க வீட்டில் சரியான எரத்து கனெக்ஷன் கிடைக்காம இருக்கும் அது வந்து ரிட்டன் போஸ்ட் வழியாவே ரிட்டன் வந்துட்டு இருக்கும் அப்படி வரும்போது குறிப்பிட்ட ஏரியா வரைக்குமே அது பரவும் அப்படி பரவி இருக்கும்போது கரண்ட் ஆஃப் பண்ணியிருந்தாலும் அந்த கம்பி வழியா வந்து கரண்ட் வரும் இது மேக்ஸிமம் யாரும் தெரியாது அதனால இதை நான் சொல்லணும் அப்படிங்கறத தான் சொல்கிறேன் அதனால விளைநிலங்களில் கட்டும் போதும் சரி வீட்டில் கட்டியிருக்கும் போதும் சரி சுத்தத்தை ஒட்டியோ அல்லது போஸ்ட் மரத்துக்கு பக்கத்துலேயோ கட்டாதீங்க அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கவனமா இருங்க கவனமா இருங்க அப்படிங்கிறது மேக்சிமம் வந்துட்டு மரத்துக்கடியில் வண்டி எண்ணு பாட்டுறதோ இல்லை என்ன சொல்றது மாடுகள் நின்று பாட்டுறதோ தவிர்த்துக்கோங்க நீங்களும் போய் நிற்காதீங்க மழை பெய்யுது காற்று அடிக்குது அப்புடின்னா தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள இருங்க கண் பார்வையில் மாடை வச்சுக்கோங்க அதே மாதிரி வீட்டில் நம்ம வீட்டில் நாய் இருக்கும் மாடு இருக்கும் கோழி இருக்கும் எல்லா உயிரினங்களும் நம்ம வீட்டில் இருக்குது எல்லா உயிரினங்களும் பத்திரமா பார்த்துக்குங்க ஏன் அப்படின்னா காற்று அதிவேகத்தில் இருக்கும் அதனால் எல்லா உயிரினங்களும் நமக்கு தேவை எல்லா உயிரினங்களும் பத்திரமா வச்சுக்க வேண்டிய டைம் இது எல்லா உயிரினங்களையும் பத்திரமா வச்சுக்கோங்க சரிங்களா சரி ரைட்டுங்க இந்த புயல் வருது தயவு செஞ்சு நம்ம காளை மாடுகளை பத்திரமா பார்த்துக்கோங்க ஓகே நம்புறங்களே அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்